வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் இளங்கோ, இலா ஃபோட்டோகிராஃபி. நம்ம இப்போ இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாட்டு சந்தையில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த கண்ணபுரம் மாட்டு சந்தை எங்கே இருக்குது அப்படின்னா, இது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளகோவில் நகராட்சிக்கு பக்கத்தில், வெள்ளகோவில் டு காங்கேயம் பகுதிக்கு இடையில் இந்த பகுதி அமைஞ்சிருக்கு, ஓலப்பாளையம் அப்படின்ற பகுதியில். கண்ணபுரம் மாட்டு சந்தை தொடங்கி இன்னைக்கு இரண்டாவது நாள். இந்த இரண்டாவது நாளில் கிடாரி கன்றுகள் அதிக அளவில் தட்டுப்பட்டது. கன்று குட்டிகளே பெரிய அளவில் இருந்துச்சு, பசுமாடுகள் குறைவான அளவிலேயே இருந்தது. அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவில் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கிறோம். இன்றைக்கி இரண்டாவது நாள் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வரத்தில்லைனாலும் கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்த அளவில் சுமார் ஒரு 2000 காளைகளையாச்சும் நாங்கள் பார்த்துருப்போம். காளைகள் பசுமாடுகள் இரண்டையும் சேர்த்து நாங்கள் பார்த்த வரைக்கும் இங்கே காடுகளில் நிறைய கட்டியிருக்காங்க. இங்கே காடுகளில் கட்டுறதுனால என்ன ஒரு உபயோகம் அப்படின்னா, இந்த காடுகள் இப்போ வாடகைக்கு இந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த காடுகளில் இந்த மாடுகள் இடும் சாணங்களை இந்த மாட்டுக்காரர்கள் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காடுகள் வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் அந்த சாணத்தை எடுத்து உரமாக உபயோகிச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த சாணத்தை வாங்குபவர்களுக்கு இவர்கள் விட்டுவிடுவார்கள். நாங்கள் பார்த்த வரைக்கும் பூச்சி, செவளை, காரி, பால்மாடு இந்த மாதிரி நிறைய வகைகள் பார்த்தோம். மாடுகள் கொண்டு வருபவர்கள் அவர்கள் தங்களுக்கான சாலைகளை அமைத்து கொண்டு அங்கேயே தங்கிவிடுகின்றனர். சுமார் 15 நாட்கள் வரை இங்கேயே இருந்து தாங்கள் கொண்டு வந்த மாடுகளை விற்று பிறகே செல்கின்றனர். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் மாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவும், சித்ரா பௌர்ணமியையொட்டி விக்ரம சோழீஸ்வர சுவாமி கோவில் தேர் திருவிழா நடைபெறும். இங்கு மாடு விற்பதற்கு கரூர், சேலம், நாமக்கல் இது போன்ற மாவட்டங்களில் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்தும் மாடுகளை விற்க இங்கு எடுத்து வருகின்றனர் என்பது மிகச் சிறப்பான ஒரு செயல். கண்ணபுரத்தில் கிடைக்கும் காளைகளைப் போல் வேறு எங்கும் காளைகள் கிடைக்காது, நாட்டு மாடுகள் கிடைக்காது என்ற காரணத்தினால் வெளி மாநிலங்களிலிருந்தெல்லாம் வந்து மாடுகளை வாங்கி செல்கின்றனர் என்பது கூடுதல் சிறப்பான ஒரு செய்தியாகும். ஸ்டார்டிங்கில் ரோட்டில் நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. அந்த கடைகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாடுகளுக்கு தேவையான மூக்கு கயிறு, தலைக்கயிறு, தும்பு கயிறு, அப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டை, அப்புறம் மாடு கட்டுற கயிறு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த கடையை பார்த்திங்கன்னா, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கலர் வெரைட்டியில் அந்த கயிறுகள்லாம் தொங்கிட்டு இருக்கனால ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இதில் இன்னும் என்ன கூடுதல் சிறப்பு அப்படின்னா, இந்த மாடுகளை பார்க்கறதுக்காகவே பல வெளியூர்களிலிருந்து பல பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. இது வந்து ரொம்ப கூடுதலான ஒரு செய்தி. அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் அதிக அளவில் கூடக்கூடிய பகுதியாகவும் இந்த கண்ணபுரம் சந்தையானது விளங்குகிறது. கண்ணபுரம் சந்தையோட சிறப்பு பற்றி தெரிஞ்சவங்க வருடா வருடம் நிச்சயமாக இந்த விழாவுக்கு வந்துட்டு போவாங்க. இது விழாவா விற்பனையகமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு விழா தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து மக்கள் அதிக அளவில் கூடுவாங்க. மேலும் மாரியம்மன் பண்டிகையும் சோழீஸ்வரருடைய தேர் திருவிழாவும் ஒரு சேர நடப்பதனால அதிக அளவில் மக்கள் கூடுவாங்க. அந்தளவுக்கு இது ஒரு திருவிழாவுடன் சேர்ந்த ஒரு சந்தை அப்படின்னு தான் இதை சொல்லணும். இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சிலர் நினைப்பாங்க நம்ம தேடிட்டு இருந்த மாடு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயம் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையான மாடுகள் இங்கே கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்குது. விலை குறைவாக வாங்குவதற்கான வாய்ப்பும் இங்கே அதிக அளவில் இருக்குது. ஸோ எல்லோரும் இங்கே விசிட் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம். மீண்டும் நம்ம இது மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் நாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவார்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.